சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது காரிய வெற்றிக்காக ரொம்ப அற்புதமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே காரிய வெற்றி, இந்த காரிய வெற்றிக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப பிரமாதமான விஷயம். இதில் குறிப்பாக பார்த்துட்டிங்க அப்படின்னா, காரிய வெற்றிக்காக நான் ஒன்று சொல்லித்தரேன், திருமணத்துக்காக ரெண்டு ரெண்டு எண்ணத்தை இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுறோம். இந்த வெத்தலையில் ஒரு சிறப்புகள் இருக்குது. வெத்தலை மாலை ஆஞ்சநேயருடைய எத்தனை வெத்தலை மாலை போடுறது நிறைய பேர் கேட்பாங்க. ஆஞ்சநேயருடைய அந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, ஹைட்னா பெரிய ஆஞ்சநேயர் தான் பெருசாக அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எண்ணிக்கையில் போடணும். அதே போன்று பார்த்தீங்கன்னா சின்ன ஆஞ்சநேயராக இருந்தால் சின்ன, பாலாஞ்சநேயராக இருந்தால் சின்ன, அந்த இதுக்கு தகுந்த மாதிரி வெத்தலை மாலை. இந்த வெத்தலை எப்பவுமே என்ன பண்ணணும்னா, சுருட்டி போடுறது ஒரு வகை இருக்குது, அதை விரித்து மாலையாக போடலாம். சுருட்டி போடும் பொழுது உள்ளே வந்து ஒவ்வொரு வெற்றி வேராக வைத்து கட்டி சுருட்டி நம்ம வந்து மாலையாக போடுறது. ஒவ்வொரு வெத்தலையிலும் ஜெய் ஸ்ரீராம்னு எழுதி அந்த வெத்தலையை கட்டி நீங்கள் மாலையாக போடுறது. அதே மாதிரி ஒரு வெத்தலைக்குள்ளே மஞ்சள் வச்சு அந்த சுருட்டி போடும்போது கல்யாணத்துக்காக, இப்போ வெற்றி வேர் வெற்றிக்காகவும், வேலை வாய்ப்பு, நினச்ச காரியம் நடக்கிறது, இதெல்லாம் வெற்றி வேறு வச்சு கட்டுறது ரொம்ப நல்லது. மஞ்சள், அந்த விரலி மஞ்சள்னு சொல்லுவோம், அந்த விரலி மஞ்சளை வச்சு கட்டி மேலே வெத்தலை வச்சு கட்டும்பொழுது கல்யாணத்துக்காகவும் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும், அந்த கல்யாண காரியங்கள் வெற்றி அடைகிறதுக்காகவும். இப்படி ஆஞ்சநேயருக்கு இந்த வெத்தலை மாலை சாத்துறது, டெய்லி சாத்துறதும் வாரத்துக்கு ஒரு முறை சாத்துறதும் ரொம்ப விசேஷம். அவருக்குரியது பார்த்திங்கன்னா வியாழன் சனி சாத்துறது ரொம்ப நல்லது. மாதத்துக்கு ஒரு முறைனா மூல நட்சத்திரத்தன்னைக்கு சாத்துறது, இல்லை உங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கே ஆஞ்சநேயருக்கு சாத்துறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். இன்னொரு பேர் அதிசயங்கள் நான் சொல்கிறேன், ஆஞ்சநேயரை சுற்றி வர்றது. ஒம்பது முறை ஆஞ்சநேயரை நீங்கள் சுற்றி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நவகிரகத்தினுடைய தோஷங்கள் கண்டிப்பாக நீங்கும். அதே மாதிரி மூன்று முறை ஆஞ்சநேயரை சுற்றி வரும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் தடங்கல்கள் தீரும். ஆஞ்சநேயரை வந்து பதினோரு முறை சுற்றி வரும்பொழுது அதிர்ஷ்டங்கள் கூடி வரும், நினச்ச காரியத்தை வெற்றி அடித்துக் கொள்வர். அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர், ராமனின் பக்தன் ஆஞ்சநேயர், சதா காலம் இறைவனையே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் வணங்கும் ஒரு அற்புதமான மூர்த்தி ஆஞ்சநேயர். அவரை வேண்டி வணங்கினால் நினைத்த காரியம் ஈடேறும். பனிரெண்டு ராசிகளுக்கும் வெற்றியும் இருபத்தேழு நட்சத்திரத்துகளும் அம்சத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம் ஆஞ்சநேயர். அப்படி ஆஞ்சநேயருடைய ஸ்ரத்தை பக்தியில் நாமும் உட்கார்ந்து தியானம் பண்ணி மகிழ்ந்து வெற்றிலை மாலை சாத்தும் பொழுது அதில் ராமநாமம் இருக்கும் பொழுது அந்த காரியம் வெற்றியாகும், ஈடேறும். கவலை வேண்டாம், வெற்றி நிச்சயம் உண்டு. ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்திராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரஜோதய. ஆஞ்சநேய 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 ஆஞ்சநேயங்கிற ராமநாமமும் ஆஞ்சநேயருடைய நாமமும் ராமநாமமும் விசேஷ பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள்.